அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம்மா, அதாவது மூலாதாரம், மூலாதாரத்தில் சுரக்கக்கூடிய சுரப்பி அட்ரினல் ஹார்மோன்ஸ். அட்ரினல் சுவாதிஷ்டானம், சுவாதிஷ்டானத்தில் சுரக்கக்கூடிய சுரப்பி பாலின சுரப்பி, பாலினம் ஆண் பெண் இனப்பெருக்க சுரப்பி. மணிப்பூரக சக்ராஸ் தொப்புள், இந்த மணிப்பூரக சக்கராசில் சுரக்கக்கூடிய சுரப்பி கணைய சுரப்பி இன்சுலின். அடுத்து விசு, அடுத்து அநாகதம், அநாகதம் இருதய பகுதியில் சுரக்கக்கூடிய சுரப்பிக்கு தைமஸ். விசுத்தியில் சுரக்கக்கூடிய சுரப்பிக்கு பேராதைராய்ட், T3 T4 TS தொண்டை பேராதைராய்ட். அதுக்கடுத்து ஆக்னா சக்ராஸ் பிட்யூட்ரி, அதாவது எல்லா சுரப்பிகளுக்கும் தலைமை சுரப்பி பிட்யூட்ரி தான். இங்கே சரியானா எல்லாம் சரியாகும், இங்கே தவறுச்சுன்னா எல்லாம் தவறும். இதை நடுநிலைப்படுத்தி இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காகத்தான் பெண்களுக்கு டெய்லி குங்குமம் வச்சு அதை அழுத்த சொன்னது. குங்குமம் வைத்து அந்த இடத்துல ஒரு அழுத்தம் டெய்லி கொடுக்க சொல்கிறதுக்கு காரணம் அந்த சக்ராசை தூண்டுதல், தூண்டுதல் நடைபெறுவதற்காகத்தான். அப்போ வைக்கிறதே இல்லை, இன்றைக்கி ஸ்டிக்கர் போட்டு எங்கே குங்குமம் வைக்கிறோம், வைக்கிறது கிடையாது. அப்போ குங்குமம் என்பது சுண்ணாம்பு படிகாரம் எலும்புச்சம்பள சாறு கலந்து செய்யக்கூடிய ஒரு, இந்த மூன்றுமே எடுத்து நெற்றிப்பொட்டில் வைக்கும் பொழுது சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் அந்த உப்பு அந்த படிகாரம் சுண்ணாம்பில் பெற்று வைட்டமின் டியாக கன்வெர்ட் பண்ணி பிட்யூட்ரி கிளான்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மிக அற்புதமான ஒரு செயலாக இருக்கும். அது அன்றைக்கு அது ஒரு செயல், இன்றைக்கு யாரும் வைப்பது கிடையாது. ஓகேங்களா, வைத்தால் நல்லது. அப்போ பிட்யூட்ரிங்கிறது ஆக்னா சக்ராஸ், சகஸ்கரா பீனியல் கிளைன்ஸ், பீனியல் சகஸ்கரா ஏழாவது சக்ராஸ். திருநீரை சும்மா ஆக்டிவேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேர்வை சுரப்பி வந்துக்கிட்டே இருக்கும், வேலை செஞ்சு செஞ்சு அவங்க எல்லாத்தையும் உடல் உழைப்பு மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். பீனியல், பீனியல் ஓகேங்களா, ரைட். அடுத்த காய் வெண்டைக்காய். என்ன மண்டலம்? நாளமுள்ள சுரப்பி மண்டலம். இந்த நாளமுள்ளனா என்ன சொன்னோம்? குழாயின் வழியாக சுரக்கக்கூடிய சுரப்பி. அப்போ உணவு குழாய், அதாவது ஒவ்வொரு உறுப்பும் தசைகளினால் ஆனது. எங்கு எல்லாம் தசைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தோளால் சூழப்பட்டிருக்கோ. அப்போ தோளின் வழியாகத்தான் எந்த உணவுப் பொருளும் கடத்தப்படும். அப்போ தோளின் வழியாக கடத்தும் பொழுது அங்கே துவாரம், ஒரு ஓட்ட இருக்குமா இல்லையா, அந்த துவாரத்தில் சுரக்கக்கூடிய சுரப்பிக்கு என்ன சுரப்பி? நாளமுள்ள சுரப்பி. இப்போ ஒரு பைப் இருக்கு, இந்த பைப்பில் அந்த ஃப்ளூயிடு கரெக்டாக இருந்தால் தான் இந்த பைப்பின் வழியாக செல்லக்கூடிய பொருள் எந்த உராய்வுமின்றி இலகுவாக செல்லும் இல்லையா. அப்போ அந்த இடத்துல அந்த லூப்ரிகன்ட் ட்ரை ஆகி போச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய சுரப்பி வத்து போச்சுன்னா, இப்போ அந்த பகுதியில் போகக்கூடிய பொருள் என்ன மாதிரி போகும்? உராய்வு ஏற்படுமா இல்லையா? உராய்வுகள் ஏற்படும் பொழுது அங்கே புண்ணு ஏற்படுமா இல்லையா? இப்போ தொடர்ந்து அந்த இடத்துல உராய்வுகள் ஏற்பட்டு ஏற்பட்டு புண்ணு ஏற்படும். புண்ணு ஏற்படும் பொழுது அந்த உறுப்பு பலவீனம் அடையுமா அடையாதா? அடையுமா அடையாதா? இப்போ உங்க வீட்டில் ஒரு குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நன்றாக கவனிப்பீர்களா, ஆரோக்கிய குறைபாடு ஆனதுக்கு அப்புறம் நன்றாக கவனிப்பீர்களா? ஆரோக்கிய குறைபாடு வந்த உடனே நல்லா கவனிக்கணுமா இல்லையா? ஏன்னா மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு போவோம். அப்போ வழக்கமாக கொடுக்கக்கூடிய அக்கறையை விட பாதிக்கப்படும் பொழுது தன்னுடைய அக்கறை எப்படி இருக்கும்? ஜாஸ்தியா இருக்குமா இல்லையா? அப்ப அதே மாதிரி தான் நமது உடம்புல அந்த உறுப்பில் இந்த நாளமுள்ள சுரப்பி ட்ரைனஸ் ஆகி வறட்சி ஏற்பட்டு புண்ணாகி அந்த உறுப்பு பலவீனம் அடைஞ்சிருக்கும். இந்த நேரத்தில் மூளைக்கு சிக்னல் போகும், என்ன போகும்? இந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு, இதை சரி செய்யணும்னு சொல்லி உடனே மூளை என்ன செய்யும்? உடனே நின்னநீர் மண்டலத்தை
தட்டி எழுப்பி அவன் பாதிக்கப்பட்டிருக்கான், அவனை போய் சரி செய்யணும்னா. அதுக்கு இது என்ன கேட்கும், சரிங்க தலைவரே, அவனுக்கு நான் சரி செய்யணும். இப்போ வழக்கமாக கொடுக்கக்கூடிய சக்தியை விட பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிகப்படியான சக்தி கொடுத்தாகணும். அப்போ வழக்கமாக கொடுக்கக்கூடிய ரத்தத்தை விட பாதிக்கப்பட்ட உறுப்புக்கு ரத்தம் என்ன செய்யணும், ஜாஸ்தியாக கொடுக்கணும். அப்போ ஜாஸ்தியாக கொடுக்கணும்னா நம்ம உடம்பில் எல்லா உறுப்புகளுக்கும் சரியாக ரத்தம் போய்கிட்டு இருக்கு. அப்போ ஜாஸ்தியாக கொடுக்கணும்னா ஏதோ ஒரு உறுப்புக்கு போகிற ரத்தத்தை பிளாக் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணிட்டு தானே டைவர்ட் பண்ணி கொடுக்க முடியும். அப்போது நமது உடம்பில் அந்த மாதிரி அவசரத்துக்கு டைவர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரத்த ஓட்டம் தடைபடுவதற்கு ரெண்டு உறுப்புகள் இருக்கிறது. ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புக்கு எப்பொழுதும் 24 மணி நேரமும் ரத்தம் தேவைப்படாது. ஆனால் என்ன செய்யங்க, ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கும். இப்போ ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்ட உடனே அந்த உறுப்புக்கு போகிற ரத்தத்தை பிளாக் பண்ணி அந்த ரத்தத்தை சேர்ந்து எந்த உறுப்புக்கு இப்போ அனுப்புவோம், பாதிக்க. இப்போ ஏற்கனவே பாதிக்கப்பட்ட உறுப்புக்கு ரத்தம் போய்கிட்டு இருக்கு, இந்த உறுப்புலேருந்து ரத்தம் வருது. இப்போ போகும்பொழுது ரெண்டு ரத்தம் ஒன்றா சேர்ந்து போகும்பொழுது இந்த இடத்துல ரத்தத்தினுடைய அழுத்தம் அதிகரிக்குமா அதிகரிக்காதா? இந்த ரத்தத்தினுடைய அழுத்தம் அதிகரிப்பது எதற்காக? அந்த பாதிக்கப்பட்ட உறுப்பை, ரைட்டு. அப்போ இந்த ரத்த அழுத்தம் உருவாவது மனிதனுக்கு சரியா தவறா? சரிதானே, ரைட்டா? அப்போ புரிஞ்சிருச்சா? அப்போ ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் அவனுடைய உடம்புல என்ன இருக்கணும், உயர் ரத்த அழுத்தம் இருக்க வேண்டும். அது முத்தி போய் வர்றது, மாத்திரைனால வர்றது. அப்போ அதிகப்படியான ரத்த அழுத்தம் எதற்காக உருவாகிறது, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட உறுப்பை தன்னைத்தானே சரி செய்து கொண்டிருக்கிறது. அது முத்தி போய் பல வருடங்கள் ஆகியிருக்கும், அது முத்தி போகிறது, சரியாகாமல் போகிறது, ரைட்டுங்களா? ஒரு உறுப்பு ரொம்ப பலவீனம் ஆகி போச்சுன்னா ஒன்றுமே முடியலைன்னா அந்த ரத்த அழுத்தம் போய்கிட்டே இருக்கும், அப்போத்தான் பிரச்சனை ஆகும். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் ஒரு உறுப்பு பாதிக்கப்படும் பொழுது அந்த உறுப்புக்கு போதுமான அளவுக்கு ரெண்டு ரத்தம் போய் சரி செஞ்சு தானாக பழைய நிலைமைக்கு வந்துடும். ஆனால் அது வருவதற்கு ஒரு 10 நாளோ ஒரு 20 நாளோ அல்லது 1 மாதங்கள் கூட ஆகலாம், ரைட்டுங்களா? அதையும் தாண்டி இருந்துச்சுனா தான் வீரி அங்கே முத்தி போச்சுன்னு அர்த்தம். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் நமது உடம்பு ஒரு பொழுதும் தவறு செய்யாது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நமது உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயற்சிக்கும். அந்த முயற்சி தோல்வி அடையும் பொழுது தான் நமக்கு விளைவுகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அப்போ சிறிதளவு பொறுமையாக இருந்தால் எந்த ஒரு குறைபாடும் நமக்கு நாமளே சரி செய்து கொள்ளலாம். ஆரம்ப நிலையில் இருக்கும் பொழுது முத்துனதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் சரி செய்ய இயலாது. அதனால தான் நான் வந்த உடனே சொன்னேன், உடல் உறுப்புகளோடு உரையாடுங்கள், உடல் உறுப்புகள் சொல்வதை கேளுங்கள். அது என்ன சொல்வது என்பதை உணர்ந்தால் எந்த ஒரு நோயையும் ஆரம்ப கட்டத்திலேயே குணப்படுத்த முடியும், ஓகேங்களா? அப்ப இந்த உயர் ரத்த அழுத்தத்திற்கு மாத்திரை சாப்பிடுவதற்கு பதிலாக அந்த வியர்வைத்து அந்த துவாரங்களில் மீண்டும் அந்த ஃப்ளூயிடை ஃபார்ம் பண்ணுவதற்கு நமக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய், அந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய கோலகோல தன்மை தான் அந்த சுரப்பியை பலப்படுத்தும், ஓகேங்களா? நீங்க அந்த கோலகோல தன்மையை நல்லா வறுத்து வறுத்து சாப்பிட்டா எப்படி நமக்கு முடியாது இல்லையா? அப்ப பச்சை வெண்டைக்காய், இது கும்ப ராசி கும்ப லக்னம்.